போலே போக நினைவு சொல்லுவார். இந்த போகனுடைய தத்துவத்தை அங்கே காட்டுகின்றான். இதை போன்று போகன் பல காவல் இடங்களை எப்படி நுகர்ந்தான் என்றுதான் எனக்கு ஒரு லட்சம் வீடியை கொடுத்து ஒரு லட்சம் வீடியை கொடுறார். அதே போல பத்து சிகரத்தையும் நாயை வச்சு பத்தை வச்சு ஊது அப்படிங்கிறார். அது ஊதுதான் இங்க வாயினால் எரியும். அப்போ இதனுடைய தள்ளு போல அந்த உடலின் தன்மையை தாவர இடத்தை நீ எப்படி நுகர வேண்டும் என்ற இதை எப்படி உரிந்து நின்றாரோ இதை போல ஒன்றும் கொடுக்கிறார் என்று பிரிவு கொடுக்கிறார். கன்னி செல்வீர் என்று அந்த கணேச பிரிவு தான் அவன் மடியில் வச்சு இந்த கணேசன் என்றால் என்ன கணவனுக்கு ஈசனாக இருக்கும் படைப்பது போல நீ எடுக்கும் இந்த உடலின் தன்மை உன் உடலுடைய கணவனுக்கு அந்த ஈசனாக இருக்கும் நீதி நிறைவேற்றும் எப்படி எதுவும் நெருங்கிறேன் காஞ்சால் ஆனால் இதை நீக்கிங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் புலிகட்சியோட போகும்போது மாற்றினாலும் உதவும். அப்ப இதை காட்டி தாவர இனங்களை நுகரச் செய்து அப்போ அதனுடைய உடலின் தன்மையை இப்படி நீக்க வேண்டும். அதே சமயம் சாதாரண மக்களுடன் நீ பழகப்பட போகும்போது இந்த உடலின் தன்மை அவருக்கு பதிவு செய்யும். அந்த நோயை நீக்க வேண்டும் என்று நீ எப்படி எண்ண வேண்டும் அங்கு போகணும் என்பது ஒவ்வொரு தாவர இனத்தை போகல் என்பது தன்னை எப்படி அதை மோகித்தான் அது தன் உணர்வுக்குள் அந்த சத்தின் தன்மையை அடைக்கலமாக ஆக்கினான். அதனால்தான் அவனுக்கு போக நிறந்து வந்தது. ஆக அவன் ஒவ்வொரு தாவர என சத்தை அவன் நுகர்ந்து அந்த உடலின் ஆற்றலை தனக்கும் தெரிவித்துக் கொள்ளும் சக்தியாக போனான். அவன் எத்தகைய நஞ்சின் தன்மை கொண்டிருந்த அந்த ஒரு தாவர இனமாக இருந்தாலும் இவனுக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உடலின் தன்மை தாவர என சத்துக்குள் இருக்கக்கூடிய நஞ்சினை எப்படி அவன் வளர்த்து கொண்ட நிறைய இருநிலையாகும் போது தங்கத்துக்குள் திரவைகளை உருக்கினார் செம்பும் வித்தனையும் எப்படி ஆவியாக மாற்றி விடுகின்றனோ இதை போல அந்த போகன் தனக்குள் எப்படி எதை மோகித்து அந்த உணர்வினை கொண்டு தன் உடலுக்கு இதை பாய்ச்சி செய்து அந்த உணர்வின் ஆற்றலை தனக்கு விளைக்கும் எண்ணங்களாக சீதா ராமா அன்று வாநீதி செல்வது போல சீதா ராமா என்ற இந்த சுவமிக்க நிலையை அவன் எடுத்துக்கொண்ட இந்த சுவையான உணர்வுகள் அது எண்ணங்களாக எப்படி மாறி அவன் வாக்கினை திரவுவது கொடுக்கப்படும் போது அவன் கேட்டுணர்ந்த இந்த உணர்வு அம்பாக பாய்ந்து அவன் உடலை தீமை விளைவிக்கும் இந்த உணர்வின் தன்மையை அடக்கி இது ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்த செய்து அவன் உடலில் வரும் நோய்களை வாக்கின் மனதிலும் எப்படி நீக்கினான் என்ற நிலையை காட்டுகின்றார். என என் குரு வழி காட்டி உங்களுக்கும் இது கொடுக்க வேண்டும் என்று சவாலத்தான் இந்த குருபூஜை நன்னாய் குரு காட்டி அது ஒளிகள் அந்த ஒளி பெறும் உணவின் ஆற்றல் உங்களுக்கும் அது பெருக வேண்டும். நீங்கள் செய்து கொண்ட நன்மையின் தன்மை இருந்தூட செய்யும் விஷயத்தின் தன்மை அகற்ற வேண்டும். நீங்கள் இன்னும் மூச்சலையில் இந்த எண்ணியை படர்ந்துள்ள நன்றின் தன்மை அகற்ற வேண்டும். இதை கேட்கணும் கேட்குணர்ந்தோர் உள்ளங்களிலும் களம் அந்த உண்மையில் அவர் அல்லாத இருந்தூட செய்யும் இரு நிலைகள் விலக வேண்டும். மெய்ப்புணர்வு காண வேண்டும். அந்த மெய்ப்பொருளை அந்த தனக்குள் அறிய வேண்டும் என்ற இந்த உலகினை நீ எப்படி பருக வேண்டும் என்றுதான் காட்டுக்கு இப்ப நான் ஏசி நிகழ்ச்சியுமா இருந்து காட்டுக்குள்ள இந்த கொசு தாக்கும் இப்ப யானையே நினைக்க இந்த மாதிரி காட்டுக்குள் கொசுக்களை தாக்க வைத்து அது மட்டுமல்ல இந்த காட்டுக்குள் ஒரு எறும்பு இருக்கு அது ஊரிக்கும் பட்டாபுரம் பேசாம போனா போயிட்டே இருக்கும் அந்த எறும்பு இப்படியும் கொண்டுதான் நமக்கு நான் அப்படியே கழிக்கும் அந்த விஷம் கொண்ட அந்த எறும்பு கழித்தத்தில் தடுப்பு ஏற்பட்டுடும். பத்து இருபது எறும்பு கழிச்சா போதும் மயக்கப்பட்டு கீழே விடும். அந்த அளவுக்கு அந்த எறும்பு கூடி விரப்பும் போது அதை கழிக்கும். அது கழித்தத்தின் கை காலம் தான் வீங்கும். வீங்கி உடனே இப்படி செய்திட்டாலே இந்த ஏன் அப்ப தன் எதையாவது ஏழை கொடுக்காதவரை இது காட்டினாலும் என்ன வாழ்க்கை என்ற நிறைய உடல் துன்பம் வரப்போம் போது இது சிந்திக்கும் நிலையற்ற நிலைகள் வரும். இதை போன்ற நிலைகள் இதை காட்டும். இன்னொரு பூச்சி ஒண்ணு இருக்கு அது வேதப்பட்டதும் நம்ம சூடு போடுறோம் இல்லை அதே மாதிரி ஓடுனா போறோம் அதில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் தன்மை சூடு போட்டது போன்ற வாறு வாடா வருது. இதை
தாக்கியுடனே அதை சிறு தூக்கிதான் அது மேல ஊர்ந்து செல்லப்படும் போது உன்னுடைய உணர்வில் ஆற்றலுக்கும் அந்த பூச்சியின் உணர்வுக்கும் எதிர்நிலை ஆகும் போது அது எப்படி சூடாகி நெருக்கிலிருந்தால் எப்படியோ அதே போல அதே கருத்தில் ஒரு சுடு உணவை எப்படி சுடுவோம் அதே மாதிரி சுட வைக்கிறார். ஆனால் இந்த ஒன்று அல்ல ரெண்டு அல்ல பல பூச்சிகள் அது ஊடுருவது அது என்னை இன்சிக்க செய்யுங்கள். அப்போ அதே நேரத்தில் உபதேசிக்க உணர்வுகள் எல்லாம் அங்கே பறந்து போகின்றது. அப்போ உடலுக்கு உணர்வில் இருந்து இதைதான் எண்ணுகின்றேன். ஆனால் இந்த போகம் அன்பு இதனை இதை போல தனக்கு வரும் துன்பத்தினுடைய நிலையை நீக்க வருகொண்ட உடலின் ஆற்றலை தனக்கு பெருக்கி அந்த துன்பத்தை தனக்கு நீக்கி அந்த உணர்வில் தனக்கு வளர்த்து பிறவி துன்பத்தை போக்க சீதாராமம் என்ற நிலை இந்த சுவை கொண்ட இந்த சொல்லாக வழிபடும் போது அந்த உடலின் அன்புவாக பாய்ந்து அவர் உடல்களில் தீய நிலைகளை எப்படி மாற்றுகின்றது என்ற நிலையை இதனை காட்டுக்குள் காட்டுகின்றார். அப்போது இந்த நிலையை எட்டப்படும் போது நீ இதை எண்ணுகின்றாய், இதை போன்ற பூச்சியாகவும் நீ இருந்தாய், இதை போன்ற எறும்பாகவும் நீ இருந்தாய், ஆக இதை போல உடலின் தன்மை இந்த உயிர்தான் உன்னை வளர்த்தது, அதனின்று அதையிலே அந்தந்த உடலே பண்ணை காத்துக்கொள்ள அந்த உடலின் ஆற்றல் வருகின்றது. காத்துக்கொள்ள உடலின் தன்மை அதற்கும் கலந்து அந்த உடலின் சத்தாக விளைந்து நீ மனிதனாக வளர்க்கும் போது இவை அனைத்திலிருந்து மீட்டிலும் உடலின் எண்ணங்களாக எப்படி விளைந்தது என்று அங்கே காட்டியிருந்தார். ஏனென்றால் இதெல்லாம் பாடங்களுக்கு வராது. குரு காட்டி அதை வழியில் ஒரு மனிதனின் உணர்வுக்கு எப்படி இயக்குகின்றது என்ற நிலையில் அப்போதுதான் உருகத்தை கொடுத்து அதாவது உங்களை மீட்டிக் கொள்ள உதவ வேண்டும் என்ற
உன்னுடன் கலந்து ஆவியாக மாற்றிவிட்டு அதை போன்ற சுவைமுக புளியும் உப்பும் அவைக்கும் பல கோடை சீக்கிரத்தில் சுவை கொண்டதாக மாறுகின்றோம். இதை போல ஒன்றாக ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீங்கள் தீமையை வெளியப்படும் போது ஞானிகளும் சித்தர்களும் தன்னை காப்பிலே நுகர்ந்திட்ட அவர் நுகர்ந்து தன்னை காப்பிட்ட உணர்வுகளை வெளிப்படுத்திய அந்த உணர்வலைகள் சூரியனின் காந்த சக்தியால் தளர்ந்தது. அது அலைகளாக எப்படி சுழந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றார். அப்ப அது பார்க்கப்படும் போது அந்த உலகின் தன்னை நோரும் மாற்றம் உனக்கு வேண்டும் அல்லவா? அதை நீ எப்படி பெறப்போகின்றாய் என்ற நிலையில் அங்கே உணர்த்தி அந்த உலகின் தன்மையை பெறுவதற்குண்டான நிலைகளை செய்கின்றார். இப்படி எல்லாம் அவர் உணர்த்தி இந்த சக்தியின் தன்மைதான் உங்களுக்குண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராது அந்த உணர்வு கேட்கின்ற நிலைகள் உணர்வு உயிர் இயக்கினாலும் இந்த உணர்வு உடலுக்குள் பதிவாகி நல்ல உணர்வுடன் கலந்தத்தில் உங்கள் நற்குணங்களை செயல்படுத்தாது மகிழ்ச்சி பெறும் எண்ணங்களை செயல்படுத்த விடாது உடலுடைய நிலைகள் ஏதனைக்குண்ட நிலைகளை உருவாக்கி உங்கள் எண்ணி உங்களுக்குள் இம்சிக்கும் உங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பொருள் என்றே வேதனை பெறும் இந்த உணர்வினை நீக்க இத்தகைய உபதேசிக்கும் உணர்வுகள் திருக்குறளுக்கு இது பதிவாகி நீங்கள் எழுதும் போது அந்த மகிழ்ச்சிகள் எவ்வாறு தன்னை நல் உணர்வுடன் மீட்டிக் கொள்ளும் சக்தியை நிலைகளை வளர்த்திக் கொண்டனவோ அதை போல உங்களுக்குள்ளும் இது வளர்ந்து மனிதனான இந்த வாழ்க்கையை இது நீங்க வேண்டும் என்று எனக்கும் காட்டிய எனக்கு அது நீ என் குரு எனக்கு காட்டி அதற்குள் அவர் பேராளப்பட்டார். அதே போல உங்கள் அறியாது உங்களுக்கும் புகுந்து உங்களை எஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த தீய உணர்வினை நீங்கி மகிழ்ச்சியின் அருளை உங்களுக்குள் வளர்ந்து மென்பொருளும் காணும் அந்த மன உணர்வின் ஆட்டோமேட்டிக் சக்தி வளர வேண்டும் என்ற இந்த ஆசையத்தான் இதை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்கிறோம். சொல்லுகின்றார் என்னவோ சொல்லுகின்றார் என்ற கவனத்தை ஈர்வக்கும் திசித்திருப்பார். எப்படி இந்த மய விஞ்ஞான கருவியார் நேர்முகமாக நாம் பேசும்போது பதிவாகின்றதோ அதை போல கூர்ந்து இந்த உணவின் தன்மையை அதை நீங்கள் கேட்டறிந்தார் கூர்ம அவதம்